ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வைகாசி மாத மூல நட்சத்திரம் திருநீலனக்க நாயனார், திருஞான சம்பந்தர், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார் இவர்கள் அனைவருக்கும் வைகாசி மாத மூல நட்சத்திரத்தில் குரு பூஜை விமர்சையா கொண்டாடப்படுறது. அதனால அனைத்து சிவாலயங்களிலும் இன்று 63 நாயன்மார்களுக்கு சிறப்பு அபிஷேகமும் மற்றும் பூஜைகளும் விசேஷமாக நடைபெறும் இந்த நன்னாளில் இவர்களது புராண கதைகளை கேட்க சிவனருள் நிச்சயம். நாம இப்போ பதிவுக்குள்ள போகலாம். திருநீலனக்க நாயனார் சரித்தம் பார்க்கலாம். பூதி புயத்தர் புயத்தில் சிலந்தி புகழுமஞ்சி ஊதி துமிந்த மனைவியை நீப்பவு பாலவெல்லாம் பேதி தெழுந்தன காணென்று பிஞ்ஞகன் காட்டுமவன் நீதி திகழ் சாத்தை நீலநக்கன் என்னும் வேதியனே என்ற திருத்தொண்டர் திருவந்தாதி திருநீலக்க நாயனாரின் பெருமையை பேசும். இந்த திருநீலநக்க நாயனார் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருச்சாத்தமங்கை என்னும் ஊர்ல அந்தனர் குலத்தில் பிறந்தவர். இவ்வூரில் குடிகொண்டுள்ள எம்பெருமானுக்கு அயவந்தீஸ்வரர் என்று பெயர். அயன் என்றால் பிரம்மன் என்று பொருள். பிரம்மன் வழிபட்டு வந்ததால் அயவந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுறார். எம்பெருமானின் மீது பக்தி கொண்ட திருநீலக்க நாயனார் வேத பாராயணம் செய்து கொண்டே இருப்பார். சிவாகம விதிப்படி சிவபெருமானை வழிபடுவதையே பெரும் பேராக எண்ணியிருந்தார். இவர் நாள்தோறும் சிவாகம விதிப்படி சிவ பூஜை செய்து கொண்டும் அங்கு வரும் சிவனடியார்களுக்கு திருவமுது செய்வித்தல் முதலாகிய பல வகைப்பட்ட சிவ திருப்பணிகளையே செய்து வந்தார். எம்பெருமானுக்கு உகந்த திருவாதிரை நன்னாளும் வந்தது. நாயனார் வழக்கம் போல் தனது இறை வழிபாட்டை முடித்துக் கொண்டு அயவந்தீஸ்வரருக்கு பூஜை செய்வதற்காக பூஜைக்குரிய பொருட்களுடன் தனது மனைவியையும் அழைத்துக் கொண்டு கோவிலுக்கு சென்று ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஜபித்துக் கொண்டிருந்தார். அப்போது மேலிருந்து சிலந்தி ஒன்று எம்பெருமானின் மீது விழுந்தது. அதை கண்ட நாயனாரின் மனைவி எம்பெருமானுக்கு வலிக்குமே என்று பதறினார். உடனே சிலந்தியை விரட்டியடிக்க தனது வாயால் ஊதினார். அதனை கண்டு நாயனார் கோபமடைந்தார். ஆகம நெறிக்கு புறம்பாக சிவபெருமானை எச்சில் செய்த உம்மை இக்கணமே துறந்தோம் என்று கூறி வீட்டிற்கு திரும்பிவிட்டார். அதை கேட்ட நாயனாரின் மனைவியோ மனவேதனை அடைந்தார். செய்வதறியாது கோவிலிலேயே அன்று தங்கிவிட்டார். அன்றிரவு சிவபெருமான் நாயனார் கனவில் தோன்றி தனது திருமேனியை காட்டினார். உமது மனைவி ஊதிய இடம் தவிர மற்ற இடமெங்கும் சிலந்தியினால் கொப்புளங்கள் தோன்றியிருக்கின்றன, பாரும் என்று காட்டினார். கண் விழித்த திருநீலக்க நாயனார் சிவபெருமானுடைய திருவருளை வியந்து ஆடிப்பாடி கூத்தாடினார். கோவிலுக்கு சென்று அயவந்தீஸ்வரரை தரிசித்துவிட்டு தனது மனைவியை அழைத்துக் கொண்டு வீடு திரும்பினார். முன்பு போல் இல்லற வாழ்க்கையும் நடத்தினார். திருஞான சம்பந்தர் மீது திருநீலக்கருக்கு அதீத ஈடுபாடும் பக்தியும் உண்டு. ஒரு நாள் திருஞான சம்பந்தர் திருநள்ளாறு சென்றுவிட்டு திருச்சாத்தமங்கை வந்தார். ஒரு நாள் இரவு சம்பந்தர் நாயனார் இல்லத்தில் தங்கினார். அப்போது தன்னுடன் வந்திருக்கும் திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கும் அங்கேயே தங்க இடம் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். உடனே திருநீலக்க நாயனாரும் சற்றும் தயங்காமல் தாம் செய்யும் வேள்விகுண்டத்திற்கு அருகிலேயே யாழ்ப்பாணருக்கும் உறங்க இடமளித்தார். குளம் பார்க்காமல் மகிழ்வோடு அடியாரின் விருப்பத்தை நிறைவேற்றிய திருநீலக்க நாயனாரின் பெருமையை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அயவந்தீஸ்வரரை பணிந்து பாடிய பதிகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். திருஞான சம்பந்தர் அங்கிருந்து புறப்பட்ட போது திருநீலக்கரும் கிளம்ப முயற்சித்தார். நீர் எம்முடன் வருவதை விட இங்கேயே இருந்து அயவந்தீஸ்வரருக்கு திருத்தொண்டு புரியும் என்று சொல்ல அவரும் அங்கேயே தங்கி அடியார்களுக்கு சேவை செய்து வந்தார். இருந்தாலும் திருநீலக்க நாயனாரின் மனதில் ஞானசம்பந்தரின் மீதான அன்பு குறையவே இல்லை. அவரது நினைவாகவே இருந்து வந்தார். இறுதியில் திருஞான சம்பந்தரின் திருமணத்தினைக்கான மனைவியுடன் சென்றார். திருமண வேள்வி சடங்கினையும் முன்னின்று நிகழ்த்தினார். அப்போது திருஞான சம்பந்த நாயனாருடன் கூடிய அடியார் திருக்கூட்டத்துடன் பெரும் ஜோதியினுள் புகுந்து ஈரிலா பேரின்ப பெருவாழ்வு பெற்று அவருடனேயே சிவனடி சேர்ந்தார். வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் இவருக்கு குரு பூஜை கொண்டாடப்படுறது. இந்த தினத்தில் இவரது அவதார ஸ்தலமான திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள சீயாத்தமங்கை, இது திருமருகளிலிருந்து நாகூர் செல்லும் சாலையில் இருக்கிறது. இங்கு அருள்மிகு அயவந்தீஸ்வரர் திருக்கோயிலிலும் முக்தியடைந்த ஸ்தலமான திருநல்லூர் பெருமணம்
என்னும் ஆச்சாரியால் புறத்தில் உள்ள அருள்மிகு சிவலோக தியாக திருக்கோயிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அயவந்தீஸ்வரர் திருக்கோயிலில் திருநீலக்க நாயனார் மற்றும் அவருடைய மனைவியுடன் கூடிய உருவச் சிலைகள் இன்றும் நாம் சென்றால் காண முடியும். இவரது குரு பூஜை தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். திருஞான சம்பந்தர் குரு பூஜை நாளும் இதே தினம்தான். சைவ சமயம் தழைக்க தோன்றிய சிவன் அடியார்களில் முக்கியமானவர் திருஞான சம்பந்தர். இவரை முருகப்பெருமானின் அம்சம் என்று சொல்வர். வேதநரி தழைத்து ஓங்க மிகு சைவ துறை விளங்க பூத பரம்பொரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அமுத சீத வளவயல் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுமாம் என்பது சேக்கிழார் பெரிய புராணம். ஞானசம்பந்தரின் பெருமையை பேசக்கூடியது. தேவார மூவரில் ஒருவர் திருஞான சம்பந்தர் சோழ நாட்டில் சீர்காழி பகுதியில் சிவபாத இருதயர்க்கும் பகவதி அம்மையார்க்கும் மகனாக அவதரித்தவர். உமையம்மார் கொடுத்த ஞானப்பாலருந்தி தமிழ் பாடியவர். தெய்வ குழந்தையாகிய திருஞான சம்பந்தர் தமது குறுகிய வாழ்நாளில் பாரதத்தின் பல்வேறு சிவாலயங்களுக்கு தலையாத்திரை செய்தவர். அவர் பாடிய முதல் தேவாரம் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மாணிவனன்றே. இது அவர் பாடிய முதல் தேவாரம். சம்பந்தருக்கு மனம் முடித்து வைக்க அவரது தந்தையார் சிவபாத இருதயர் ஆசைப்பட்டார். தந்தையின் விருப்பப்படி மனம் செய்து கொள்ள சம்மதித்த திருஞான சம்பந்தரும் திருநல்லூர் நம்பியாண்டார் நம்பியின் திருமகளுடன் திருமணம் நடைபெற்ற போது மணமக்களோடு கூடியிருந்த அனைவரும் இறைவனின் அருள் ஜோதியில் கலந்து மறைந்தனர். திருநீலக்க நாயனார் வாழ்வுக்கும் ஞான சம்பந்தர் வாழ்வுக்கும் தொடர்பு உண்டு. இருவரும் ஒரே நாளில் முக்தி அடைந்தவர்கள். அவருக்கு திருமண புரோகிதம் செய்து வைத்தவர் திருநீலக்க நாயனார். திருஞான சம்பந்தரின் குரு பூஜை தினமும் இன்று வைகாசி மூல நட்சத்திரம் தினம்தான். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் 63 நாயன்மார்களில் ஒருவர். இவரது குரு பூஜை தினமும் இதே வைகாசி மாத மூல நட்சத்திரம் தான். இவர் திருவருக்கத்தம் புலியூர், இது ஸ்ரீமுஷ்ணம் கிட்ட இருக்கு. இவர் பாணர் குலத்தில் பிறந்தவர். இவர் சிவபெருமானுடைய திருப்புகழை யாழ் மூலம் இசைத்து வந்தார். மதுரையின் கோவில் வாசலில் இறைவனது புகழ் மாலைகளை யாழிலிட்டு பாடினார். ஆலவாய் இறைவர் அன்றிரவு தனது தொண்டர்கள் கனவில் தோன்றி திருநீலகண்ட பெரும்பாணரை தனது முன் கொண்டு வந்து புகும்படி ஆணையிட்டார். இறைவனது விருப்பப்படி பாணரும் திருவாளவாய் திருக்கோவில் உள்ள இறைவன் திருமுன் இசைத்து போற்றினார். தரையினில் குளிர்ச்சி தாக்கில் சந்தையால் நரம்பு தளர்ந்து நெகிழும், அதாவது சுருதி களையும்னு பாணருக்கு பலகை இடும்படி இறைவன் ஆணையிட்டார். அதனால் பாணருக்கு பொற்பலகை இட்டனர். பாணரும் பொற்பலகையில் ஏறி அமர்ந்து பாடினார். திருஞான சம்பந்தருடன் சிவபெருமான் உரையும் திருத்தலங்களை வணங்கி இன்னிசை திருத்தொண்டு புரிந்தார். இவரும் இதே வைகாசி மாத மூல நட்சத்திர தினத்தில் திருநல்லூர் பெருமணத்தில் திருஞான சம்பந்த பெருமான் திருமணத்தை கண்டு அடியார் திருக்கூட்டத்துடன் பெரும் சோதியில் புகுந்து ஈரிலா பேரின்பு பெருவாழ்வு பெற்றார். அவரது குரு பூஜையும் இதே தினம்தான். முருகநாயனார் என்பவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். அவரது குரு பூஜையும் இதே தினம்தான். இவர் சோழ நாட்டில் திருப்புகலூரில் அந்தனர் மரபில் தோன்றியவர். முருகநாயனாரும் திருநீலக்க நாயனார் அப்பர் சம்பந்தருடன் இணைந்து சிவத்தொண்டு புரிந்து வந்தார். இந்த முருகநாயனாரும் திருநல்லூர் பெருமணத்தில் நிகழ்ந்த சம்பந்தரின் திருமண திருவிழாவில் கலந்து கொண்டு அவரோடு ஜோதியில் கலந்தார். இவரது குரு பூஜையும் இன்று வைகாசி மூல நட்சத்திர தினத்தில்தான். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வைகாசி மூல தினத்தில் இவர்களது சரித்திரத்தை கேட்போம். சிவாலயம் சென்று 63 நாயன்மார்களை வழிபடுவோம். சகல சௌபாகியமும் பெறுவோம். ஓம் நமக் சிவாய. நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.